சபரிமலையில் மகர ஜோதி நெருங்குவதை ஒட்டி பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் 15 முதல் 20 மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக இன்று காலை நேரடி பதிவு நிறுத்தப்பட்டுள்ளது. செய்தியாளர் சந்தோஷ் அளித்த கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். சபரிமலையை பொறுத்த வரைக்கும் பக்தருடைய வருகை அதிகரித்து காணக்கூடிய காரணத்தினால இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சன்னிதானம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் பக்தருடைய கூட்டமானது அதிகமாக காணப்படுகிறது. தற்பொழுது சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் நம்ம இடத்துல இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம். கூட்டம் வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்குது, அதனால் எங்களுக்கு ரொம்ப மற்றபடி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ஓகே தான் இருக்குது. போலீஸ் மட்டும் கொஞ்சம் வந்து புஷ்அப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் வந்து நிறைய பேர் போட்டு போனாங்கன்னா குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க, லேடிஸ்லாம் மலேசியெலாம் நிறைய பேர் வந்துருக்காங்க. ஸோ அவங்களும் ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எலபரேட்டாக பண்ணாங்கன்னா உங்களுக்கு எங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வந்தவங்க எல்லாருமே திரும்ப வரணும் தான் நினைக்கணும். எல்லாருமே இந்த வாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க, ரொம்ப க்ரௌடாக இருக்குது, அடுத்த வாட்டி குழந்தைங்களை கூப்பிட்டு வரதோ இல்லை பெரியவங்களை கூப்பிட்டு வரதோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் வரலாமான்ற சிந்தனை வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ நாங்கள் வந்து நேற்று காலையில் 10 மணி தான் வந்து பழம்பாதலேருந்து ஏற ஆரம்பிச்சது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சாமிலாம் முடிச்சுட்டு இப்போ தான் முடிச்சு கிளம்ப போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு 16 மணி தாண்டி தான் சில பேர் வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது நிறைய பேருக்கு. என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் குரூப்பாக பிரித்து விட்டுறாங்க எல்லாத்தையுமே. ஒரு கொஞ்சம் ஒரு 500 மீட்டர் 100 மீட்டர் தாண்டி தாண்டி பிளாக் பண்ணுற மாதிரி இருந்தது. அது கூட்ட நெரிசலுக்கு அவங்க பண்ணுறது கரெக்டு தான். பட் என்ன தப்புன்னா சில பேர் அப்படி கூட்டமாக நிற்கும் போது அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு பேருக்கு மாட்டாங்க, ஒரு 10,000 பேர் 5,000 பேர் லாக் பண்ணுறாங்க. ஒரு நெருக்குசல் தான் இருக்காங்க எல்லாருமே. அது தாண்டி அவங்க வெளியே வரது கஷ்டமாக இருக்குது. ஒரு பாத்ரூம் போகிறதுக்கோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ மூச்சு வாங்குறதுக்கோ பார்த்தீங்கன்னா 10 கன்னிசாமிங்க கூட வந்திருக்காங்க. அதில் ஒரு 3 குழந்தைங்க, அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. நாங்கள் எங்களோட நிறைய பேர்லாம் வராங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, அதனால அவங்க அந்த ஃபெசிலிட்டிஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வருஷம் தான் வரலாறுக்கான கூட்டம். இது வரைக்கும் இந்த மாதிரி கூட்டம் இருந்ததில்லை. பக்தர்களுக்கு கொஞ்சம் நன்மையாக போலீஸ் செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். வழியில் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ஸ், இப்போ வாட்டர் வசதி கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் சாமி. கொஞ்சம் எட்டாம்தேதி நைட்டு 2 மணிக்கு லைனில் இருந்தேன், இன்றைக்கி தான் சாமி பார்த்துருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தாங்க நல்லாயிருக்கும். தற்பொழுது பார்த்தீங்கன்னா இன்று முதல் வந்து ஸ்பாட் புக்கிங்னு சொல்லக்கூடிய பம்பையில் வந்து முன்பதிவு செய்யக்கூடியதை வந்து தற்காலிகமாக நிறுத்தியிருக்கிறார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 14ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் பக்தருடைய வருகையை குறைப்பதற்காக 50,000 முதல் 40,000 பேருக்கு தான் வந்து முன்பதிவு செய்யப்படுங்கிற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதே போல் சன்னிதானம் பகுதியில் மட்டும் தற்போது பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக, அதாவது இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா 1,400 போலீஸார் வந்து பாதுகாப்பு பணியில் இருந்தாங்க. இன்று முதல் பார்த்தீங்கன்னா 2,500 காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மேலும் தற்பொழுது கார்த்திகை, அதாவது மகர விளக்கு பூஜை தொடங்க இருக்கக்கூடிய காரணத்தினால தேவையான ஏற்பாடுகளை தேவசம் போர்டு எடுத்திருக்கிறது. அதே போல காவல்துறையினரும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து எடுத்திருக்கிறாங்க. சன் செய்திகளுக்காக சன்னிதானத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் மருதாச்சலத்துடன் என் சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.